அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 8, தலைப்பு புது சிருஷ்டியின் ஓய்வு நாள் அல்லது இடைப்பாறுதல். பக்கம் 497 முதல் 504 வரை. நாம் கடந்த அத்தியாயத்திலே படித்தவைகள் எல்லாம் மிகவும் விசாலமாயிருக்கிற அன்பு என்ற பிரமாணத்தை தவிர்த்து கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அனைவருக்கும் வேறு பிரமாணம் கிடையாது என்பதை திட்டவட்டமாக நிரூபித்து விட்டன. புது சிருஷ்டி அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எவ்விதத்திலும் நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு கீழாக இல்லை என்பதை நாம் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்தோம். ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு கீழாக புது சிருஷ்டியானது பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீர்தல் நிமித்தம் நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது 430 வருடத்திற்கு பின்னர் கூட்டி கொடுக்கப்பட்டது. உண்மைதான், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதபாரகர்கள் பரிசேயர்கள் ஆகியோரின் முறையற்ற எண்ணங்களின்படி இல்லாவிட்டாலும் அவர் மாம்சத்திலே இருந்த நாட்களில் வாரத்தின் 7வது நாளை மோசேயின் பிரமாணத்தின்படி தவறாமல் கடைபிடித்தார். இதற்கான காரணம் என்னவெனில், மாம்ச பிரகாரமாக அவர் யூதனாகவும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு கீழ் பிறந்தவராகவும் இருந்தார். ஆகவே அதை எல்லா வழிகளிலும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருந்தார். அப்போஸ்தலர் கூறுகிறபடி அவர் அதை சிலுவையின் மேல் ஆணையடித்தார். எனவே இவ்விதமாக பிதாவின் மூலமாக தன்னிடத்தில் வருகின்ற எல்லா யூதர்களுக்காகவும் தனக்காகவும் அதை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லா யூதர்களும் இன்னமும் அவர்களுடைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒழுங்குக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் விளக்குவது போல கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பதன் மூலம்தான் அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியும். ரோமர் 10:4 வசனம். புறஜாதியினரை பொறுத்தவரையில் அவர்கள் ஒருபோதும் மோசேயினுடைய பிரமாணத்துக்கு கீழாக இருந்ததில்லை. ஆகவே அவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். மேலும் புது சிருஷ்டியானது நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அவருடைய ஞானஸ்தானத்தின் போது மறுபடியும் பிறந்தவர், மேலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் ஆவியினால் பிறந்தவர், ஆபிரகாமின் நிஜமான சந்ததியாக காணப்பட்டார் என்பதையும், மேலும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு சட்டங்களுக்கும் சுதந்திரவாளியாக இருந்தார் என்பதையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். மேலும் விசுவாசத்தினால் அவரண்டையில் வருகின்ற யூதர்களும் புறஜாதியினரும் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் போது அதே மாதிரியாக புது சிருஷ்டிகள் என்றும் ஆபிரகாமின் உடன்படிக்கையில் கிறிஸ்துவோடே உடன் சுதந்திரர் என்றும் எண்ணப்படுகிறார்கள். இவர்களில் எவரும் கூட்டி கொடுக்கப்பட்ட மோசேயின் பிரமாணத்தின் கீழாக அதாவது நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை கீழாக இருப்பவர்கள் அல்ல. ஆகவே மனுஷனான கிறிஸ்து இயேசு நியாயப்பிரமாணத்தின் கீழாக இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியாகிய 7வது நாளை ஆசீர்வதிக்கும்படியான நிலைமைக்குட்பட்டு இருந்தாலும் நியாயப்பிரமாணத்திற்கான இப்படிப்பட்ட கடமைகள் எல்லாம் அவரை பொறுத்தவரையிலும் அவரை பின்பற்றி வருபவர்களை பொறுத்தவரையிலும் அவர் மறித்தவுடன் அது நின்று போயிற்று. இப்படியாக அவரை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின் முடிவை நீதியாக நியாயமாக செய்து முடித்தார். இவர்கள் எல்லோரும் அவர் மூலமாக அவரோடு நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு மறித்து ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு உயிரோடு எழுந்தார்கள். இருந்தாலும் நியாயப்பிரமாண யுகத்திலிருந்து சுவிசேஷ யுகத்திற்கு அதாவது கிருபையின் யுகத்திற்கு மாறியதின் அர்த்தத்தை முற்றிலுமாக கிரகித்துக் கொள்ள அப்போஸ்தலர்களுக்கு கூட சிறிது காலம் தேவைப்பட்டது என்பதை நாம் காணும் போது ஆச்சரியப்படுகிறதற்கில்லை. அதை போன்றே யூதருக்கும் புறஜாதியருக்கும் பகையாக இருந்த நடுச்சுவர் கிறிஸ்துவின் மரணத்தினால் உடைக்கப்பட்டது என்பதை உணர அவர்களுக்கு அதிகமான வருஷங்கள் தேவைப்பட்டது என்பதையும் நாம் காண்கிறோம். மேலும் இனிமேலும் புறஜாதியினர் யூதர்களை விட அசுத்தமானவர்கள் என்று எண்ணப்படக்கூடாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து தேவ கிருபையால் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்றும், இனிமேல் யூதராய் இருந்தாலும் புறஜாதியாராய் இருந்தாலும்
யாரெல்லாம் பிதாவன்னை வருவார்களோ அவர்கள் எல்லோரும் அவர் மூலமாக அவருக்குள் பிரியமானவருக்குள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடும் என்று பார்த்தோம். பெந்தகோஸ்தே நாளில் யூதர்கள் மேல் ஆவி ஒழியப்பட்டதை போன்று புறஜாதியினர் மேலும் பொழியப்பட்ட தேவனுடைய கிருபையை குறித்தும் பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்தும் அந்நிய பாஷைகள் போன்றவைகளை குறித்தும் அப்போஸ்தலர்கள் ஒன்றாக கூடி பேசினார்கள். அதில் பேதுருவும் பவுலும் சாட்சி கொடுத்தார்கள். இதன் பிறகு பல வருடங்களுக்கு பின்னரும் கூட பேதுரு இன்னும் தயக்கம் காட்டுவதையும் புறஜாதியினரில் மனம் திரும்பினவர்களை இன்னும் அசுத்தமானவர்கள் என்று எண்ணி அவர்களை விட்டு விலகும் அளவுக்கு யூத விசுவாசிகளின் தவறான எண்ணங்களை ஏற்றுக்கொள்வதையும் நாம் காண்கிறோம். இது நிமித்தம் அவர் அப்போஸ்தலர் பவுலால் கடிந்து கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலராகிய பவுல் மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் புதிய யுகத்தின் முழு சூழ்நிலையை அதிக தெளிவான எண்ணத்தோடு கிரகித்துக் கொண்டார் என தெரிகிறது. ஒரு அப்போஸ்தலருக்கு தன்னுடைய ஜாதி வேற்றுமையை மேற்கொள்ளுவதற்கும் இப்படியான ஒரு கடிந்து கொள்ளுதல் தேவைப்பட்டால் விசுவாசிகளின் கூட்டத்தாரில் எண்ணிலடங்காதவர்கள் கிட்டத்தட்ட எல்லா யூதர்களும் சிலுவையின் காலத்திலிருந்து முழுமையான மாற்றம் பெற்ற தெய்வீக விவகாரங்கள் குறித்து அநேக வருஷங்கள் குழம்பி இருந்தார்கள் என்று நாம் உடனடியாக யூகித்துக் கொள்ளலாம். பாலஸ்தீனாவில் உள்ள யூதர்களுடைய வழக்கமாக மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதிலும் சிதறியிருந்த யூதர்களின் வழக்கமானது ஒரு ஓய்வு நாள் ஆசிரிப்பை உள்ளடக்கியதாக இருந்தது. அது ஆரம்பத்தில் ஒரு ஓய்வு நாளாக அல்லது வேலையிலிருந்து ஓய்ந்திருப்பது என்பதை விட வேறு எந்த விதத்திலும் அது ஏற்படுத்தப்படாவிட்டாலும் சரியான விதத்தில் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய வாக்குகளையும் வாசிக்கும் ஒரு நாளாகவும் புத்தி சொல்லும் ஒரு நாளாகவும் உபயோகப்படுத்தப்பட்டது. அந்த நாளில் வியாபாரம் பாலஸ்தீனா முழுவதும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆகவே யூதர்களில் மனம் திரும்பி கிறிஸ்தவத்தில் வருகிறவர்கள் கிறிஸ்துவிலிருந்து அவர்களுடைய நிறைவு ஆரம்பித்த நிலையிலிருந்து நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய வாக்குகளையும் வாசிக்கவும் ஒன்றாக கூடி வருவது இயல்பானதாகும். மாத்திரமல்ல, உறுதியாக நிலைத்திருக்கும்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவதற்கும் கூடி வந்தார்கள். அதற்கும் மேலாக அந்த நாள் ஆண்டவருடைய பெரிதான நாள், ஆயிர வருட நாள் நெருங்கி வருவதையும் உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவர்கள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருவதையும் கண்டார்கள். ஆகவே அவர்கள் இவர்களிடம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அவர்களுடைய வழக்கமான நாளாகிய ஏழாம் நாள் கூட்டம் நல்ல தருணமாக இருப்பதை கண்டார்கள். வாரத்தின் முதல் நாள் அன்றோ அல்லது அதைவிட ஏழாவது நாளன்றோ அல்லது வாரத்தின் எந்த நாளிலாவது சுவிசேஷ செய்தியை பிரசங்கிப்பதற்கு திவ்ய வெளிப்பாடு எதுவும் இருந்ததில்லை என்பதை நாம் நிச்சயமாகவே அறிந்து கொள்ளலாம். ஆரம்ப காலத்திய சுவிசேஷகர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம், மேலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் யாரெல்லாம் கேட்பதற்கு செவிமுள்ளவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இடைவிடாது பிரசங்கித்தார்கள். கிறிஸ்து நியாயப்பிரமாண உடன்படிக்கையை அவருடைய சிலுவையின் மேல் ஆணியடித்து அதை முடிவு பெற செய்தார் என்று அப்போஸ்தலர்கள் அறிவித்தார்கள். வாரத்தில் ஏழாவது நாளிலோ அல்லது வேறு எந்த நாளிலோ விசேஷமாக கடைபிடிக்க வேண்டிய எந்த விதமான பிரமாணத்தை அல்லது கடமையை குறித்தோ ஒரு வார்த்தை கூட ஆதி சபைக்கு அப்போஸ்தலர் கூறவில்லை என்பதை இருக்கிற தகவல்களின்படி அறிந்து கொள்ளுகிறோம். அதற்கு மாறாக சபையானது ஆதி பிரமாணத்திற்கு கீழ் ஒரு புது சிருஷ்டி என்ற சிந்தனையை கண்டிப்புடன் பின்பற்றினார்கள். மேலும் இதன்படி வீட்டின் குமாரர்களான புது சிருஷ்டி நியாய பிரமாணத்திற்கு கீழாக அல்ல, ஆனால் கிருபையின் பிரமாணத்திற்கு கீழாக இருக்கிறார்கள். புது சிருஷ்டியின் சுயாதீனத்தை குறித்து ஆவியினால் உந்தப்பட்ட போதகர்கள் அநேக வார்த்தைகளில் தெளிவாக குறிப்பிட்டதாவது, ஆகையால் போதனத்தையும் வானத்தையும் குறித்ததாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது, ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. கொலோசேயர் 2 அதிகாரம் 16-17 வசனங்கள்.
போஜனத்தையும் உபவாசங்களையும் நேரத்தையும் நாளையும் காலங்களையும் குறித்த எல்லா விதமான கட்டளைகளும் நிழலாக இருந்த இஸ்ரவேலுக்கு தேவன் ஏற்படுத்திய பொதுவான ஒரு நிழலான முறை என்பதை சபை அறிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு பிற்காலத்தில் உரிதாக்குகின்ற நன்மையான காரியங்களுக்கு நிழலாக இருந்தது என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். யூதர்களுக்கு இவைகள் நிஜமானவைகளாக தேவ கட்டளை மூலம் அவைகளுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டவர்களாயிருந்தனர். புது சிருஷ்டிக்கு வெறும் நிழலாக மகத்தான நிறைவேறுதலை சுட்டிக்காட்டும் பாடங்களாக மாத்திரமே உள்ளன. இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பரப்புவதற்காக அப்போஸ்தலர்கள் ஓய்வு நாளையும் யூத ஜப ஆலயங்களையும் உபயோகிக்க விருப்பமுடையவர்களாயிருந்தார்கள் என்ற கருத்து யூத முறைமையையும் நியாயப்பிரமாணமும் புது சிருஷ்டியின் மேல் ஒரு சட்டமாக அல்லது கட்டுப்பாடாக இருந்தது என்பதை ஆதரிப்பதாக இருக்கவில்லை. இன்றைக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் எனில் நாம் யூத தேவாலயத்தில் வாரத்தின் முதல் நாளில் கிறிஸ்துவை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, ஏழாவது நாளாகிய யூதர்களின் ஓய்வு நாளிலும் மகிழ்ச்சியுடன் பிரசங்கிப்போம். ஆம், ஒரு புறஜாதியாரின் கோவிலில் புறஜாதியாரின் பரிசுத்த நாளன்று கிறிஸ்துவை பிரசங்கிப்பதில் மிகவும் மகிழ்ச்சியுடையவர்களாய் இருப்போம். ஆனால் அப்படி செய்வதனால் புறஜாதியாரின் உபதேசங்களையோ அல்லது புறஜாதியாரின் பரிசுத்த நாளையோ நாம் ஆதரிக்கிறோம் என்று அர்த்தமல்ல. வாரத்தின் முதல் நாளை பொறுத்தவரையில் பொதுவாக கிறிஸ்தவர்களின் மத்தியில் அது ஒரு ஓய்வு நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. ரோமன் கத்தோலிக்க சபையின் உத்தரவுப்படி இந்த நாள் ஒரு கிறிஸ்தவ ஓய்வு நாளாக ஏற்படுத்தப்பட்டது என்று கூறுவது தவறாகும். அப்போஸ்தலர்கள் நிச்சயமடைந்து 200 ஆண்டுகளுக்கு பின்னர் கான்ஸ்டன்டைன் காலத்தின் போது சம்பிரதாயங்கள் சபைக்குள் ஒரு ஆச்சரியமான அளவுக்கு நுழைந்தன. கள்ள போதகர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை படிப்படியாக குருக்களின் நன்மதிப்புக்குள்ளாக கொண்டு வர முயற்சித்தார்கள். மேலும் குருக்களின் உலக பிரகாரமான நோக்கமும் மூட நம்பிக்கைகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆதிக்கம் செலுத்த தொடங்கின. இந்த காலத்தில் பேர் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அவர்கள் வாரத்தின் முதல் நாளை மத சம்பந்தமான காரியங்கள் போன்றவைகளுக்காக அனுசரிக்க வேண்டும் என்றும் நாட்டுப்புறங்களில் தானியங்களை சேகரிப்பது அத்தியாவசியமான வேலை என்று கருதப்பட்டதால் இதற்கே அன்றி வேறு எந்த விதமான சரீர பிரகாரமான உழைப்பும் இருக்கக்கூடாது என்றும் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது உண்மைதான். இந்த விதமான கிறிஸ்தவர்களின் வாரத்தின் முதலாவது நாள் யூதர்களின் ஏழாவது நாளை ரத்து செய்துவிட்டது என்று அறிவிப்படுத்தும் அறிவிப்பு வந்ததுமான இந்த சிறிய ஆரம்பம் ஏழாவது நாளை குறித்து யூதர்களுக்கு கொடுத்த தேவனின் ஒரு கட்டளையும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு வாரத்தின் முதலாவது நாளுக்கு உரித்தாகும் என்று படிப்படியாக அதிகமானோரை எண்ண வைத்தது. ஆனால் வாரத்தின் முதல் நாளை சரியான முறையில் அனுசரிப்பது என்பது கான்ஸ்டன்டைன் காலத்திற்கு முன்னரே இருந்தது. அது ஒரு அடிமைத்தனமாக அல்ல, ஆனால் சுயாதீனமாக ஒரு சாக்கியமாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் மரித்தோரிலிருந்து வாரத்தின் முதல் நாளன்று உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த ஓர் உண்மையே அவரை பின்பற்றுகிறவர்களின் நம்பிக்கைக்கு புத்துயிர் ஊட்டுவதை காட்டும் வண்ணமாக அவர்கள் மத்தியில் கொண்டாட வேண்டிய நாளாகி இருக்கும். ஆனால் இதோடு கூட அவர் உயிர்த்தெழுந்த நாளன்று அவர்களுடைய சீஷர்களை அவர் சந்தித்து வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது அவர்களில் சிலர் பின்னர் ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்கிற உண்மையும் காரணமாயிருந்தது. லூக்கா 24:32. வாரத்தின் அதே முதல் நாளன்று எமாவு என்னும் கிராமத்துக்கு செல்லும் வழியில் அவர்கள் அவரை சந்தித்தார்கள். அதே நாளன்றுதான் கல்லறைக்கு அருகாமையில் 2 மரியாள்களுக்கும் அவர் காட்சியளித்தார். மகதலனா மரியாளுக்கு தோட்டக்காரராகவும் காட்சியளித்தார். அப்போஸ்தலர்கள் பொதுவாக கூடியிருந்த நேரத்தில் தன்னை அவர் வெளிப்படுத்தினார். அவர்கள் இன்னும் ஒரு வார காலத்திற்கு உயிர்த்த ஆண்டவரின் தரிசனத்திற்கு காத்திருக்க வேண்டியிருந்தது.
ஆனால் வாரத்தின் முதல் நாள் அன்று மறுபடியும் 11 பேருக்கும் தோன்றும் வரை ஒரு தரிசனமும் கிடைக்கவில்லை. நாம் அறிந்தவரை நம்முடைய ஆண்டவர் சகோதரர்களுக்கு காட்சியளித்ததெல்லாம் வாரத்தின் முதல் நாளாகும். ஆகவே ஆண்டவரோ அல்லது நம்முடைய அப்போஸ்தலர்களில் எவராவது கட்டளை இடாமலேயே வாரத்தின் முதல் நாள் அன்று ஆதிகாலத்து சபை ஆண்டவரின் உயிர்த்தெடுதல் அளித்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வண்ணமாக வேத வசனங்களை அவர்களுக்கு விளங்க பண்ணி அவர்களுடைய இருதயங்களை அன்றைய தினத்தில் எப்படியாக கொழுந்துவிட்டு எரிய பண்ணினார் என்பதை நினைவு கூறும்படியாக கூறி வந்தார்கள் என்பது ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த நாளில் அவர்கள் ஒன்றாக கூடி அப்பம் விற்குதலிலும் தரித்திருந்தார்கள். அது பஸ்கா பண்டிகையோ அல்லது ஆண்டவருடைய ராபோஜனம் போன்றோ அல்ல. ஆனால் அவர் அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு பித்து கொடுத்ததையும் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அவரை அறிந்ததையும் மறுபடியும் மேலறையில் அவர்களோடு அப்பம் பிக்கும் போது எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதையும் ராபோஜனம் போன்று அல்லாது மாற்றமடைந்திருந்தாலும் உண்மையிலேயே அவர் அவர்களுக்கு அவர்களுடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்பதற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நிரூபணங்களை கொடுத்ததை நினைவு கூறும்படியாக அது இருந்தது. லூக்கா 24 அதிகாரம் 30-35 41 முதல் 43 வசனங்கள். இந்த அப்பம் பிற்குதல் நாம் வாசிக்கின்ற வண்ணமாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் செய்யப்பட்டது. அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக அல்ல, ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படியாக செய்யப்பட்டது. அது அவருடைய பிக்கப்பட்ட சரீரத்தையும் சிந்தப்பட்ட ரத்தத்தையும் உரிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு அவர் பிட்டு கொடுத்த புத்துணர்ச்சி தரும் சத்தியத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தது. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் அவர்களுக்கு உறுதியாக்கப்பட்டுள்ள எதிர்காலத்திற்குரிய மகிழ்ச்சியான நம்பிக்கையினால் அவர்களுடைய இருதயங்கள் நிரம்பின. அப்பம் பிக்குதல் என்பதை குறித்து சொல்லும் போது பாத்திரம் என்பது குறித்து ஒருபோதும் சொல்லப்படவில்லை. வாரத்தின் முதலாவது நாளன்று கூடி வருவது மகிழ்ச்சியான நேரங்களாக இருந்தது. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டபடியால் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. எனவே இது களிகூறும் நாளாகும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 504 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.